சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 50வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம், அதாவது அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஐ ஹேட் சம் ஒர்க் எஸ்டர்டே, ஐ ஹேட் சம் ஒர்க், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஐ ஹேட் சம் ஒர்க், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது எஸ்டர்டே, நேற்று. ஐ ஹேட் சம் ஒர்க் எஸ்டர்டே, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நேற்று. I had some work, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது டு ஃபினிஷ், முடிக்கிறதுக்கு. ஐ ஹேட் சம் ஒர்க் டு ஃபினிஷ், முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஐ ஹேட் சம் ஒர்க், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது டு ஃபினிஷ், இது முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஐ ஹேட் சம் ஒர்க் டு டூ, செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஐ ஹேட் சம் ஒர்க் டு டூ. பி பங்க்சுவல், எப்பயுமே பி பங்க்சுவல் அப்படின்னு என்னென்னா, சரியான நேரத்துக்கு இருக்கிறது பேர் வந்து பங்க்சுவல். கரெக்டான நேரத்தை கடைபிடிக்கிறது பங்க்சுவல். பி பங்க்சுவல், பங்க்சுவலாக இரு. பி பங்க்சுவல், இரு, பங்க்சுவலாக இரு. பி பங்க்சுவல் என்னென்னா, கரெக்டான நேரத்தை கடைபிடிக்கிறோன்னா இரு. ஸோ பி பங்க்சுவல். ஸ்டாப் ஒரியிங், ஒரியிங்னு கவலைப்படாதீங்க, கவலை. ஸ்டாப் ஒரியிங், கவலைப்படாதீங்க, கவலைப்படுக்கிறதுக்கு தேவையில்லை. என்ன வந்து அதனால் நிறுத்திடுங்க, உங்களோட கவலைப்படுறத நிறுத்துங்க. ஸ்டாப் ஒரியிங். இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன். என்னென்னா, இட் இஸ் நாட் மேன்லி, இது ஒரு ஆம்பளைக்கு ஒரு அழகு கிடையாது. இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை, அழுவுறது. இட் இஸ் நாட், எது எது வந்து ஒரு இது கிடையாது. இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை, அழுவுறது ஒரு ஆம்பளைக்கு அழகு கிடையாது. இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன், குழந்தை மாதிரி அழுவுறது நம்ம வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து அது நல்லது கிடையாது அப்படின்றது. இட் இஸ் நாட் மேன்லி, அது வந்து ஒரு ஆம்பளைத்தனம் கிடையாது. இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன். இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர். இது வந்து ஆணுக்குரிய ஒரு நற்பண்பு, அந்த பிஹேவ் பண்ணுற விதம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர் சொல்லுவாங்களே, இது மாதிரிலாம் நம்ம ஆம்பளைங்களாம் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர், இது வந்து ஒரு ஆம்பளைலாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, லேடிஸ் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் பாதரிங் யூ, எது வந்து உங்களை தொல்லை கொடுக்குது. வாட் இஸ் பாதரிங் யூ, எது உங்களுக்கு தொல்லை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை டு ஃபியர், கவலை, பயப்படுறதுக்கு. ஃபியர்னா பயப்படுறது. தெர் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை டு ஃபியர், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், பயப்படுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், நீங்கள் தைரியமாக இதை டீல் பண்ணலாம். தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னா, இந்த ஹெல்ஸ்னால் வேறன்னு அர்த்தம். நத்திங் எல்ஸ், அப்போ வேறு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் எல்ஸ், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றது. தெர் இஸ் நத்திங் எல்ஸ், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றது. தெர் இஸ் நத்திங் எல்ஸ், இது வந்து சொல்கிறதுக்கு. தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் நியூ ஹியர், இங்கே புதுசு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை. நியூ இயர், நியூ, புதுசு இங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நத்திங் நியூ இயர், இங்கே வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் நியூ தேர், அங்கே ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா போட்டதே தான் போட்டுட்ருக்கான், ஒரு எக்ஸிபிஷன் போட்டுட்ருக்கான். தெர் இஸ் நத்திங் நியூ தேர், அங்கே எதுவும் புதுசு கிடையாது, போன வருஷமே போட்டதே தான் போட்டிருக்கான். ஸோ தெர் இஸ் நத்திங் நியூ தேர். தெர் இஸ் நத்திங் பெட்டர், பெட்டராக ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் பெட்டர், ஒன்றும் பெட்டரெல்லாம் ஒன்றும் பண்ணலை அவன், அந்த பழசை வச்சுட்டே தான் ஓட்டிகிட்ருக்கான். தெர் இஸ் நத்திங் பெட்டர், புதுசாக ஒன்றுமே பண்ணலை. தெர் இஸ் நத்திங் டு டூ, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. தெர் இஸ் நத்திங் டு டூ, செய்ய ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு சே, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் என்ன சொல்கிறதுக்கு, எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க. தெர் இஸ் நத்திங் டு சே, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு டவுன்லோட், டவுன்லோட் பண்ண ஒன்றும் இல்லை. நான் எல்லா ஆப்ஸுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ தெர் இஸ் நத்திங் டு டவுன்லோட், இதெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தெர் இஸ் நத்திங் டு டவுன், நீங்கள் அந்த எந்த சுச்சுவேஷனோ எங்கே ஆப்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் தெர் இஸ் நத்திங் டு டவுன்லோட், தெர் இஸ் நத்திங் டு செல், விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு செல், எல்லாத்தையுமே வித்தாச்சு. தெர் இஸ் நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு வச்சோம், அங்கே ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு செல். தெர் இஸ் நத்திங் டு ஹைடு, மறைக்க ஒன்றுமே இல்லைப்பா. இதில் என்ன இருக்கு மறைக்கிறதுக்கு, அதெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. தெர் இஸ் நத்திங் டு ஹைடு, மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஆஸ்க், கேட்க ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் கேட்டாச்சு. தெர் இஸ் நத்திங் டு ஆஸ்க், கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஹீட், சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஏன்னா எதுவுமே செய்யலை. தெர் இஸ் நத்திங் டு ஹீட், ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை.
தெர் இஸ் நத்திங் எல்ஸ் டு ஹீட், வேறு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, இதுதான் இருக்குது. தெர் இஸ் நத்திங் எல்ஸ் டு ஹீட், வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்குது, இட்லி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றது. தெர் இஸ் நத்திங் டு நத்திங் எல்ஸ் டு ஹீட், வேறு ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு ஹீட் தேர், அங்கே வந்து ஒன்றும் கிடையாது சாப்பிட்றதுக்கு, ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு ஈட் தேர், தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு ஹீட், தெர் இஸ் நத்திங் லெஃப்ட், மீதி எதுவும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு ஹீட், சாப்பிட்றதுக்கு மீதி எதுவுமே கிடையாது, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தெர் இஸ் நத்திங் லெஃப்ட், எதுவுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு ஹீட், சாப்பிட மீதி எதுவும் கிடையாது. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் மீ, என்னை பற்றி. அபவுட் மீனா என்னை பற்றி, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் மீ, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. அபவுட் ஹிம், அவரை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் ஹர், அவளை பற்றி கவலைப்படாதீங்க. அவள் வந்து எல்லாமே அவளே செஞ்சுக்கிறா, ஸோ நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் ஹர். டோன்ட் பி ஸ்கேர்டு, பயப்படாதீங்க. பயந்து ஏன் பயந்துகிட்டே இருக்கீங்க? டோன்ட் பி ஸ்கேர்டு, எல்லாம் நல்லபடியாக போவோம், பயப்படாதீங்க. டோன்ட் பி ஸ்கேர்டு, பயந்துடாதீங்க, பயத்தோடு இருக்காதீங்க, ஓகேவா? டோன்ட் எசிடேட், தயங்காதீங்க. எசிடேட்னா தயங்கிறது, தயங்காதீங்க. டோன்ட் எசிடேட், தயங்காதீங்க அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எசிடேட் டு கால், எனக்கு கால் பண்ண தயங்காதீங்க. டோன்ட் எசிடேட் டு கால். டோன்ட் எசிடேட் டு ஆஸ்க், கேட்கறதுக்கு தயங்காதீங்க. எதாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க. டோன்ட் எசிடேட் டு ஆஸ்க். டோன்ட் எசிடேட் டு ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணி. டோன்ட் எசிடேட் டு ரிஜிஸ்டர். டோன்ட் எசிடேட் டு காண்டாக்ட் மீ, என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். டோன்ட் எசிடேட் டு கால் காண்டாக்ட் மீ. டோன்ட் எசிடேட் டு காண்டாக்ட் அஸ், எங்களை வந்து வந்து கேட்கறதுக்கு, காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. நாங்கள் வந்து எனி டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ டோன்ட் எசிடேட் டு காண்டாக்ட் அஸ், எங்களை காண்டாக்ட் பண்ண தயங்காதீங்க. டோன்ட் எசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்கறதுக்கு தயங்காதீங்க, ஏன்னா கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். டோன்ட் ஹெசிடேட் டு லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயங்காதீங்க. எந்த இதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. டோன்ட் ஹெசிடேட் டு லெட் மீ நோ, இல்லை டோன்ட் ஹெசிடேட் டு லெட்டஸ் நோ, எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. டோன்ட் ஹெசிடேட் டு லெட்டஸ் நோ, எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயங்காதீங்க. இல்லை டோன்ட் ஹெசிடேட் டு லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயங்காதீங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கம், வர்றதுக்கு தயங்காதீங்க, எனக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கம். டோன்ட் ஹெசிடேட் டு கோ, போகிறதுக்கு தயங்காதீங்க, தைரியமாக போங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கோ. டோன்ட் ஹெசிடேட் டு கோ தேர், அங்கே போகிறதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. தெர் இஸ் நோ நீட், தேவை இல்லை. தெர் இஸ் நோ நீட், தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நோ நீட் டு ஒரி, கவலைப்பட தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு ஒரி, கவலைப்பட தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட், தேவையில்லை. டு ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே போகலாம் நீங்கள். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு ரிஜிஸ்டர். தெர் இஸ் நோ நீட் டு இன்ஸ்டால், இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு இன்ஸ்டால். தெர் இஸ் நோ நீட் டு ரஷ், அந்த ரஷ் அப்படின்னா RUSH, ரஷ்னா என்னென்னா அவசரப்படுறது. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு ரஷ், அவசரப்பட தேவையில்லை, வேகமாக செல்லத்து தேவையில்லை, ஏன்னா அந்த கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. தெர் இஸ் நோ நீட் டு ரஷ், அவசரப்பட தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு டூ தட், அதை பண்ண தேவையில்லை, ஏன்னா அது பண்ணியாச்சு. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு டூ தட் நவ, அதை இப்போ பண்ண தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு பே, இதுக்கு பே பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, இல்லை இது வந்து ஃப்ரீ இது. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு பே. தெர் இஸ் நோ நீட் டு பே எனி திங், நீங்கள் எதுக்கும் பே பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் பே பண்ணிட்டோம். தெர் இஸ் நோ நீட் டு பே எனி திங். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இதை. இதை நம்ம இன்னதோட பார்க்கலாம். I had some work, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது yesterday. I had some work yesterday, நேற்று எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. I had some work to finish, முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. சொல்லும் போது I had some work to finish, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது முடிக்கிறதுக்கு. I had some work to do, செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. I had some work to do. Be punctual, பங்க்சுவலாக இரு, கரெக்டாக வந்துடு. ஸோ பி பங்க்சுவல். ஸ்டாப் ஒரியிங், கவலைப்படுறது நிறுத்து, ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்க. ஸ்டாப் ஒரியிங். இட்ஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன், இது வந்து ஒரு ஆம்பளைக்கு ஒரு அழகு கிடையாது, அது குழந்தை மாதிரி அழுகுறது. முதல்ல அதை நிறுத்துங்க அழுவிய. ஸோ இட் இஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன், குழந்தை மாதிரி அழுகுறது. லைக் சில்ட்ரன் போது குழந்தை மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் மேன்லி டு க்ரை லைக் சில்ட்ரன், குழந்தை மாதிரி அழுகுறது வந்து ஒரு ஆம்பளைக்கு ஒரு அழகு கிடையாது. இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர், இது ஒரு ஆம்பளைக்கான பிஹேவியரே கிடையாது. இதிலெல்லாம் ஒரு சில்லி மேட்ரு, இதிலெல்லாம் நீங்கள் தலையிடுறது. இட் இஸ் நாட் மேன்லி பிஹேவியர், இது ஒரு ஆம்பளைக்கான ஒரு பிஹேவியர் கிடையாது.
வாட் இஸ் பாதரிங் யூ, எது உனக்கு தொல்லை பண்ணுது? வாட் இஸ் பாதரிங் யூ, எது வந்து உனக்கு தொல்லை பண்ணுது? தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை டு ஃபியர், தெர் இஸ் நத்திங் டு ஃபியர், பயப்பட ஒன்றுமே இல்லை இதில். தெர் இஸ் நத்திங் அஸ் ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் நியூ ஹியர், இங்கே ஒன்றுமே புதுசு இல்லை. தெர் இஸ் நத்திங் நியூ ஹியர், தெர் இஸ் நத்திங் நியூ தேர், அங்கே புதுசு எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் பெட்டர், பெட்டராக ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் பெட்டர், அதே தான் இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய மாடல்ஸ் தான். ஸோ தெர் இஸ் நத்திங் பெட்டர், ஒன்றும் பெட்டராக எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு டூ, ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு, ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு டூ, செய்ய ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க. தெர் இஸ் நத்திங் டு டூ, சரி, தெர் இஸ் நத்திங் டு சே, சொல்ல ஒன்றுமே இல்லை இதில். என்ன சொல்கிறதுக்கு? தெர் இஸ் நத்திங் டு சே, தெர் இஸ் நத்திங் டு டவுன்லோட், டவுன்லோட் பண்ண ஒன்றுமே இல்லை இதில். தெர் இஸ் நத்திங் டு செல், விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஹைடு, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. தெர் இஸ் நத்திங் டு ஹைடு. தெர் இஸ் நத்திங் டு ஆஸ்க், கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு ஹீட், சாப்பிட ஒன்றுமே இல்லை, இதை செஞ்சால் தானே இருக்கும். தெர் இஸ் நத்திங் டு ஹீட், சாப்பிட ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் எல்ஸ் டு ஹீட், வேறு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. தெர் இஸ் நத்திங் டு ஹீட் தேர், அங்கே சாப்பிட ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு ஹீட் தேர், அங்கே சாப்பிட ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் லெஃப்ட், மீதி எதுவும் கிடையாது. தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு ஹீட், சாப்பிட மீதி எதுவும் கிடையாது. டோன்ட் வரி அபவுட் மீ, என்னை பற்றி கவலைப்படாத, நானே பார்த்துப்பேன் என்ன. ஸோ டோன்ட் வரி அபவுட் மீ, நீ தைரியமாக போயிட்டு வா. டோன்ட் வரி அபவுட் மீ, டோன்ட் வரி அபவுட் ஹிம், அவரை பற்றி கவலைப்படாத, அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஹிம், டோன்ட் வரி அபவுட் ஹர், அவளை பற்றி கவலைப்படாத, அவள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவா. ஸோ டோன்ட் வரி அபவுட் ஹர். டோன்ட் பி ஸ்கேர்ட், பயப்படாத. டோன்ட் பி ஸ்கேர்ட், பயந்துன்னு இருக்காத. டோன்ட் ஹெசிடேட், தயங்காத. முதல்ல டோன்ட் ஹெசிடேட், டோன்ட் ஹெசிடேட் டு கால் மீ, எனக்கு கால் பண்ண தயங்காத. டோன்ட் ஹெசிடேட் டு கால், டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ, எனக்கு கேட்கறதுக்கு தயங்காத. டோன்ட் ஹெசிடேட் டு ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் பண்ண தயங்காத, தைரியமாக ரிஜிஸ்டர் பண்ணு. டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் மீ, என்னை காண்டாக்ட் பண்ண தயங்காத. டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் அஸ், எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண தயங்காதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தான் இருக்கும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் அஸ், எங்களை காண்டாக்ட் பண்ண தயங்காதீங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்க தயங்காதீங்க, எப்பயுமே கேள்வி கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். டோன்ட் ஹெசிடேட் டு லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்த தயங்காத. டோன்ட் ஹெசிடேட் டு லெட் மீ நோ, டோன்ட் ஹெசிடேட் டு லெட்டஸ் நோ, எங்களுக்கு தெரியப்படுத்த தயங்காதீங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கம், வர தயங்காத. யார் இருந்தால் நம்ம டோன்ட் ஹெசிடேட் டு கம், வர்றதுக்கெல்லாம் தயங்காத. டோன்ட் ஹெசிடேட் டு கோ, போக தயங்காத, தைரியமாக ஃபேஸ் பண்ணு. டோன்ட் ஹெசிடேட் டு கோ, டோன்ட் ஹெசிடேட் டு கோ தேர், அங்கே போங்க. டோன்ட் ஹெசிடேட் டு கோ தேர், அங்கே தயங்க போகிறதுக்கு தயங்காதீங்க. தெர் இஸ் நோ நீட், தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு ஒரி, கவலைப்பட தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து இது வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தெர் இஸ் நோ நீட் டு ரிஜிஸ்டர். தெர் இஸ் நோ நீட் டு இன்ஸ்டால், இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்லை, அது அப்படியே ஓப்பன் ஆகும். தெர் இஸ் நோ நீட் டு இன்ஸ்டால். தெர் இஸ் நோ நீட் டு ரஷ், அவசரப்பட தேவையே இல்லை, கூட்டம் கம்மியாக தானே இருக்குது. தெர் இஸ் நோ நீட் டு ரஷ். தெர் இஸ் நோ நீட் டு டூ தட், அதை பண்ணுறதுக்கு தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு டூ தட், அதெல்லாம் பண்ண தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு பே, பே பண்ண தேவையே இல்லை, இது எல்லாமே ஃப்ரீ தான் இது. தெர் இஸ் நோ நீட் டு பே, தெர் இஸ் நோ நீட் டு பே எனி திங், எதுக்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையுமே நாங்கள் பே பண்ணியாச்சு. தெர் இஸ் நோ நீட் டு பே எனி திங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணோம். என்ன நேர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு மேலே மேலே உற்சாகத்தை தரும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்க கிளாஸ்களையும் பாருங்கள் வீடியோஸை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.